السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان لن ينال الله لعومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العظيم விண்ணும் மண்ணும் விரிகதிர் மதியும் விண்ணும் மண்ணும் விரிகதிர் மதியும் கண்படும் அனைத்தும் கண்படா அனைத்தும் தாழுகின்ற எல்லாவல்ல ஏக இறைவன் அல்லாவுக்கே புகழெல்லாம் அகிலத்தின் அருட்கொடை அழகிய முன்மாதிரி வழிகாட்டுகின்ற மணிவளக்கு நம் மெனிய உத்தமர் அண்ணல் முகமது சல்லாஹல்ல அவர்கள் மீதும் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பு மருளும் என்றென்றும் புள்ளியேற்று பேரன்பு மிக்கோரே பகுத்தறிவு சிந்தனையாளர்களே உலகின் ஒப்பற்ற இறைவன் ஒரே ஒருவன்தான் அவனே பிரபஞ்சத்தையும் பல்லுயிர்களையும் படைத்தாலும் எல்லாவல்ல இறைவன் அல்லா பெற்றோர் மனைவி மக்கள் இல்லாதவன் எவரிடத்தும் எந்த தேவையும் இல்லாதவன் காணுவதற்கு அறியவன் எவருக்கும் தன்னை வெளிப்படுத்தி காட்டாதவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் பிறவாதவன் வன் நித்திய ஜீவன் அனைத்தும் அறிந்தவன் ஏக பரம்பொருளாய் சத்திய உண்மை மெய்ப்பொருளாய் ஒளிமயமாய் அனைத்திலும் ஆழ்மை செலுத்தும் ஆற்றலாளன் அழவற்ற அருளாளன் கலைபுடியும் அன்பாளன் எல்லாம் இயற்கை என எண்ணும் மாந்தரிடையே தன்னில் தானாய் தனித்திருக்கும் படைப்பாளன் தான் இருக்கிறேன் என்னை மட்டுமே இறைவனாக ஏற்று நம்பிக்கை கொண்டு அடிபணிந்து வணங்க வேண்டும் வேறு எவரையும் எதையும் கதவுளாக கருதல கூடாது என்னும் கற்றலையுடனே மனிதர்கள் இருந்தே சில தூதர்களை அனுப்பினான் அவர்களை தன்னுடைய பிரதிநிதிகளாக ஆக்கினான் மண்ணுலகில் தெளிவுபடுத்தும் அத்தாட்சியாக வேதங்களையும் அருளினான் ஆதி மனிதர் இந்த பூமியில் இறக்கப்பட்டு அடியெடுத்து வைத்து வாழ தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து தூதர்களின் தொடர் தொடங்கிவிட்டது ஏகத்துவ சித்தாந்தத்தை எடுத்துரைக்க வந்த தூதர்களில் நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் மிக பெரும் பகுத்தறிவு சிந்தனை புரட்சிக்காரராக திகழ்ந்திருக்கின்றார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மெசோபட்டோமியா என்னும் அன்றைய ஈராக்கில் அதன் அன்றை நாடுகளில் அவர் விதைத்து அறிவார்ந்த ஓரிரு சிந்தனை விதை அபாரமானது துணிச்சலால் இது கடந்த காலத்தையே இந்நாளைய பகுத்தறிவு சிந்தனையாளர்களுக்கு மெய்ப்பொருள் தேடல் ஆர்வலர்களுக்கு பேரின்பம் தரும் அழகிய முன்மாதிரியா அபுல் அன்பியா இறை தூதர்களின் தந்தை என்னும் சிறப்பு பெயரை பெற்ற இப்ராஹிம் சலாம் அவர்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆபிரஹாம் என குறிக்கப்படுகின்றார் இறை வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள் அனைவராலும் பெரிதும் போற்றி மதிக்கப்படும் மூத்த முன்னோடியாக இருக்கின்றார் இவர் இவரது மனைவி ஹாஜர் இவரது மகன் இஸ்மாயில் அலிஹிம் சலாம் இவர்களது தியாகம் நினைவு கூறப்பட்டு பசுமையாக உயிர்ப்பிப்பதுதான் அல்லஹா என்று சொல்கின்ற பெருநாளின் முக்கிய அம்சம் தத்துவம் பெருநாளில் செய்யப்படும் குருபான் புனித ஹஜ்ஜில் ஆற்றப்படும் பல கடமை நெறிமுறைகளும் இப்ராஹிம் அவருடைய குடும்பத்தினரின் செயல்பாடுகளின் நினைவலைகளை இறைவனே இவற்றை பதிவு செய்தான் சட்டமாக்கினான் கற்றளையிட்டான் பொதுநலம் தியாகம் அர்ப்பணிப்பு சத்திய உண்மையை துழிந்து எடுத்துரைத்தல் போன்றவை ஒருவரின் கொள்கை சித்தாந்தம் ஆம் உயர்ந்த பண்புகளும் இதில் அடங்கியிருக்கிறது இலட்சியம் எந்த அளவுக்கு உறுதியானது உண்மையானது பற்றுடையது என்று எடைபோடப்படுகிறது அடையாளப்படுத்தப்படுகிறது தியாகம் செய்ய முன்வராத எந்த ஒரு தனி மனிதனும் குழுவும் அமைப்பும் சமுதாயமும் நிலை வராது நிறைவேற்றியை பதிவு செய்யாது எந்த ஒரு தியாகமும் செய்யாமலேயே நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கின்றீர்களா என திருக்குர்ஆன் விளவுகிறது தியாகம் சிறந்ததாகும் ஆனால் எதற்காக தியாகம் செய்கிறோம் யாருக்காக தியாகம் செய்கிறோம் என்பது அதனிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் உண்மையான தியாகம் தூய உணர்வுடன் இருத்தல் வேண்டும் வல்ல ஏக நாயனின் கட்டளைக்கு அடிமணிவதாக அவனது அன்பு அருள் திருப்தி திருப்பொருத்தத்தை பெறுவதாக இருக்க வேண்டும் மனிதர்களின் நன்மைக்காக இருக்க வேண்டும் இப்படி அனைத்து அம்சங்களிலும் அர்ப்பணிப்பு முத்திரை பதித்த தியாக சுடர் இயற்றிய பெரும் சீரர்தான் அபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் இறைவன் அவரை பல நிலைகளில் சோதித்தான் அத்தனை சோதனைகளிலும் வென்று நின்றார்கள் அந்த பெருமகன் அனைத்தையும் நிறைவு செய்தார்கள் இளமையில் வாலிபராய் வளர்ந்த போதே சோதனை தொடங்கியது அறியாமை மூட நம்பிக்கை பாரம்பரிய பழமையில் ஊறி கிடந்த அவரது தந்தை ஆசரால் தனது விபரீத விசித்திர கற்பனையால் பல வடிவங்களில் செய்யப்பட்ட பொம்மைகளை சிலைகளை பதுமைகளை அவற்றுக்கு தெய்வீக சாயம் பூசி விற்று வருமாறு தன் மகனிடம் சொன்னபோது போது சோதனை ஆரம்பமானது இவை எப்படி தெய்வமாகும் இறைவனை பார்த்திருக்கின்ற முன்னோரில் எவராவது பார்த்திருக்கின்றனரா போன்று அறிவார்ந்த வினாக்களை அடுக்கடுக்காய் அவர் தொடுத்த போது கூற முடியாது தெய்வ தெய்வகுத்திற்கு ஆளாகி போனவரே இப்போதையும் வீட்டை விட்டு வெளியேறிவிடு இல்லையேல் உன்னை கல்லால் எரிந்தே கொண்டிடுவேன் என கொதித்தெழுந்தார் அந்த பழமைவாதி அறியாமை தந்து இறைமறை குரு ஆண் இவற்றை தெளிவுடன் எடுத்து காட்டுகின்றது இறைவனே மகா மகாசக்தியாளன் மற்ற எந்த பதுமைக்கும் சிலைகளுக்கும் எவ்வித சக்தியும் இல்லை என்பதை துணிவுடன் நிரூபித்து அந்த மக்களை சிந்திக்க வைக்க முனைந்தார் அந்த பெருந்தகை எந்த பயனும் விளையவில்லை அன்றைய ஈராக்கை நம்முரு என்னும் நாசகார மன்னன் ஆட்சி செய்து வந்தான் தன்னை ஆண்டவன் என்றே இறைவன் என்றே கடவுள் என்றே அகந்த இழும் கூறிக்கொண்டான் என்னதான் ஆட்சி அதிகாரம் அறிவு செய்வம் அனைத்தும் பெற்று திகழ்ந்தாலும் மனிதன் ஒருபோதும் தெய்வமாகிவிட முடியாது என்ற யதார்த்த உண்மையை உணர முடியா அறிவியினராக அந்த அரசன் இருந்தான் பெரும் நெருப்பு வளர்த்து இப்ராஹிமை அதில் தூக்கி எறியுமாறு பண்ணித்தாள் செய்தால் ஓரிரை சத்திய உண்மை சித்த அந்த பேரொழியை எந்த நெருப்பாலும் கரிக்க முடியவில்லை வல்ல இறைவன் அவரை பாதுகாத்தான் சிந்தனையற்ற மர மண்டைகளாய் இல்வடிந்த திருந்தா இதயத்திரராய் பாமர பக்தி மாயில் சுகம் காணும் பகுத்தறிவற்றோரின் கூடாரத்தில் இனியும் இருத்தல் முறையாகாது எனும் எண்ணத்தோடு இறை தூதராக்கப்பட்ட அவர் இறை கட்டளைப்படி ஆங்கிருந்து ஏக இறை நெறி அழைப்பு பணி ஆற்றும் இலட்சியத்துடன் எகிப்து சிரியா பலஸ்தீனம் சென்றார் எண்பது வயதுக்கு மேலாகியும் அவருக்கு மக்கள் செல்வம் கிட்டாதிருந்தது ஓரிரை கொள்கையின் உன்னத பிரச்சாரம் தனக்கு பிறகம் செய்யப்பட வேண்டும் என்னும் உயர் நோக்கத்தின் அடிப்படையில் பண்பு நிறை மகன் வேண்டும் என பிரார்த்தித்தான் மூலம் இறைவன் தந்தான் இஸ்மாயில் என்னும் எழில் பெயர் சூட்டப்பட்டது மீண்டும் சோதனை மனைவியையும் குழந்தையையும் மக்காவின் பாலை நிலத்தில் அந்த பாரான் பள்ளத்தாக்கில் குடியமர்த்தி வைத்துவிடும் இறை கட்டளை பறந்தது தாயும் மகனும் தனியே இருந்து தவித்த வேளையில் ஜம் எனும் அதிசய நீர் ஊற்றை இறைவனே சுரக்கச் செய்து அருடினான் இஸ்மாயில் ஏழு வயது இளம் சிறுவராய் இருந்தபோது இப்ராஹிம் தான் கண்ட கனவை நனவாக்க முறைகிறார் ஆம் இறைவனுக்காக அவரை நரபலி கொடுக்கும் கனவு அது மாசில்லா மகனும் இசைகிறான் மக்காவின் மினா பாறை பகுதியில் செல்ல மகனின் மெல்லிய கழுத்தில் கத்திய படிக்கின்றான் வெள்ளிலிருந்து பெருமளக்கம் இப்ராஹிமே நீர் கண்ட கனவை நனவாக்கி மெய்ப்பித்து விட்டீர் நரபலி என் நிலையிலும் நாம் அனுமதிக்காதது இது ஒரு பயங்கர சோதனைதான் ஓ மகனுக்கு மகனமாக இந்த ஆட்டை அறுத்து பலியிடும் வானவர் ஒருவர் வாயிலாக இறைவன் அறிவித்து அங்கே ஆட்டை அனுப்புகிறான் அவ்வாஹு அக்பர் இறைவனே மகா பெரியவன் என்கிறான் என் நிகழ்வு இறை மறையில் பதிவை பெற்றிருக்கிறது வசதி வாய்ப்புள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் இறைவனுக்காக ஆண்டுக்கு ஆண்டு ஒரு ஆட்டை அறுத்து அர்ப்பணித்து தாமும் புசித்து உறவினர் நண்பர்கள் அன்றைய அயலார் ஏழைகளுக்கும் தர்மம் செய்திட வேண்டும் என்று விதிக்கப்பட்டது நீங்கள் அறுக்கும் புராணியின் இரத்தமோ இறைச்சியோ இறைவனை சென்றடைவதில்லை இவை அவனுக்கு தேவையும் இல்லை எனினும் உங்கள் உள்ளத்து தூய உணர்வு இரையச்சம் அர்ப்பணிப்பு தியாகமே அவனை சென்று அடைகின்றது என்கிறது குரான் இனியவர்களே தன்னிடம் இருப்பதை கொடுப்பது தருமம் தன்னிடம் இருப்பதை கொடுப்பது தருமம் தனக்குரியதை கொடுப்பது தயாளம் தனக்குரியதை கொடுப்பது தயாளம் தன்னையே கொடுப்பதுதான் தியாகம் இதில் எல்லாரிலும் விஞ்சி நிற்கின்றார் நபி இப்ராஹிம் அலேஹி சொலாமும் இஸ்மாயில் ஆஜரும் இறைவனே வியந்து போற்று வண்ணம் நபி இப்ராஹிமின் தியாகம் அமைந்திருக்கின்றது எனது வணக்கமும் தியாகமும் எனது வாழ்வும் மரணமும் அகிலங்களை படைத்தாள் உண்மையான ஒப்பற்ற உரை இறைவனாம் அல்லாஹுக்கே அல்லாஹுக்கே என்று வாழ்ந்தவர்கள் அவர்கள் உலக முஸ்லிம்கள் என்று குர்பானி செய்கின்றனர் இறைவா இந்த ஆடு என்ன மாடு என்ன என்னையே தியாகம் செய்வேன் எனவும் உணர்வினை பெறுகின்றனர் உலகில் தோன்றிய ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் இறைவனுக்காக பிராணிகளை கொடுத்தல் விதிக்கப்பட்ட ஒன்று என்கிறது குரான் மனித பண்புகொள்ளும் செயல்பட்டு ஏழை எளியோர் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது அந்த குர்பானி பிராணியின் இறைச்சி வியாகத் திருநாள் லட்சிய பெருநாள் அருமையாய் அனுசரிக்கப்படுகிறது உணர்வுகள் எல்லா வகையிலுமே அது உன்னதமாக இருக்கிறது ஆம் தியாக திருநாளின் தீண்டறி தத்துவம் இத்திருவசனத்திலே வழிபடுகிறது இது ஒரு தெளிவான சித்தாந்தம் மனிதரின் உணவு தேவை இன்னப்புற தேவைக்காக உலகளாவிய அளவிலே ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கோழிகள் குருவிகள் காடை கவுதாரிகள் வாத்து கோக்கு என அறுக்கப்படுகின்றன அடிக்கப்படுகின்றன விட்டப்படுகின்றன சர்வபட்சியான பெரும்பாலான மனிதரின் உணவில் இவை பிரதான இடத்தை பிடித்து சிறுவர் சிறுமிகளாலும் விரும்பி உண்ணப்பட்டு செழுமையான ஊட்டச்சத்துகளை தருகின்றன இவற்றை அறவே உண்ணாதோறும் உடன் உண்ணுவோர் உண்ணாதோரையும் உண்ணாதோர் உண்ணுவோரையோ குறை கூறி குற்றம் சொல்லிக் கொண்டிருத்தல் அனாவசியமே கால விரையமை இறை கட்டளைக்கு ஏற்ப குருபாரி செய்யப்படுகிற உலகையும் உயிர்களையும் படைத்தவன் இறைவன் பெற்ற தாயினும் பன்மழங்கு பறிவும் பாசமும் நிறைந்தவன் அடியார்களுக்கு அருள் புரிவதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டவன் பெருநாளின் போது உம் இறைவனை தொழுது அவனது திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக குருபானி செய்வியராக அல் குருவான் நூற்று எட்டாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் ஏக இறைவனின் கட்டளையை ஏற்றே இஸ்லாமிய பெருமக்கள் இந்நாளில் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து குருபானி செய்கின்றனர் அவற்றை வெறுமனே தூக்கி எறிந்து விடாமல் முறையாக பங்கிட்டு தாமும் தம் உறவினர் அண்டை அயலார் ஏழை எளியோர் இல்லாதோருக்கும் இன்முகத்துடன் வழங்கி மகிழ்ந்துதாரு வழிபாடு என்னும் பெயரில் எந்த உணவு பண்டங்களும் இஸ்லாத்தில் வீண் வீழ்வரையும் செய்யப்படுவதில்லை பயனற்ற முறையில் உணவுப் பொருள்களை பாழ்படுத்துவதை இஸ்லாம் ஏற்பதில்லை ஒரு பாதி பேரித்தம்பழமும் ஒருவருக்கு தர்மமாக கொடுக்கப்பட முடியும் சிறிதளவுதானே என அதை சாதாரணமாக ஒதுக்கி எரிந்துவிட வேண்டாம் அந்த சிறிதளவு தர்மம் கூட ஒருவரை நரகிலிருந்து தப்புவதற்கு காரணமாக அமையலாம் என நபிகளால் நவீன கருத்தமைந்த இடம் இடம்பெற்றிருக்கிறார் ஏக இறை சித்தாந்தமே அஜு பிறநாளின் கருவாக அமைந்திருக்கின்றது பிரபஞ்சத்தின் முதற் பொருளாக ஏக பரம்பொருளாக என்றும் ஒழிரும் மெய்ப்பொருளாக ஒரே இறைவனை இருக்கின்றான் அவன் எல்லா வல்லமை நிறைந்தவன் அகிலங்களின் அதிபதி அவனது கட்டளைக்கு மனிதர் அனைவரும் அடிவடிய வேண்டும் என்ற சத்திய தத்துவத்தை தியாக பெருநாள் அது கடவுள் இது கடவுள் அவர் தெய்வம் இவர் தெய்வம் என ஆளுக்கு ஒரு தெய்வம் நாளுக்கு ஒரு கடவுள் என்ற எண்ணங்களை அகற்றி எல்லாருக்கும் இறைவன் ஒருவனே அந்த ஒருவனே தேவன் இந்த சத்திய உண்மையை உணர்த்திருக்கும் உன்னத பெருநாள் இதுவா பன்னெடும் காலத்திய தீர்க்கதரிசிகளும் சித்தர்களும் ஆன்மீக ஞானிகளும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களும் பாரதியும் பெரியாரும் ஓரளி கடவுள் கொள்கையே உண்மையினாக கண்டனர் என்றான் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியே அபி இப்ராஹிம் அலை இந்த சத்திய உண்மையை நிரூபிக்கும் போராட்டத்தில் பொய்மை பொம்மைகளையெல்லாம் துணிவுடன் அகற்றான் அதற்காக கிடைத்த பயங்கர பெரும் நெருப்பு தண்டனையும் அந்த ஈராக்கில் பரிசாக ஏற்றால் இறை உதவியை தவிர வேறவரின் உதவியும் அவர் வானவரின் தலைவரான ஜிபில் இருந்த போதும் அவரது உதவியும் வேண்டாம் அல்லாகவே எனக்கு போதும் ஹஸ்பு நவ்வாஹு அமல் வக்கி அவனிடமே நான் முழுமையாக ஆதரவைக்கின்றேன் என நெருக்கடியான தருணத்திலும் இறை வேட்டல் புரிந்த ஈமானி இதயத்திற்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அரிசலம் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு தளர்ந்த தம் வயதில் தனக்கு கிடைத்த பிள்ளையை அறுக்க யாருக்கு மனம் வரும் அதுவும் கனவில் கண்ட ஒரு காட்சிக்காக இது இறைவன் என கிடப்பட்ட கற்றலை என்ன உறுதியாக நம்பியத்த பெருந்தகை ஏழு வயதடைந்து இளம் செடியாய் அழகு மான்குட்டியாய் தகதகாய்த்து நின்ற தன் தங்க மகனின் மின்கழுத்தில் கத்தியை பதித்து அர்ப்பணிக்க முனைகின்றாள் அந்த செல்ல மகனின் ஒப்புதலோடு உணர்வுகளை எண்ணி பாருங்கள் ஆம் ஒன்றே ஒன்று மட்டும் நன்றாகப் புரிந்துவிட்டது இறைவன் கட்டளை அவன் இட்டுவிட்டாள் எதையும் அர்ப்பணிக்க மனிதர் தயாராக இருக்க வேண்டும் அதுவும் தான் பெற்ற பிள்ளையாக ஒரே ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தாலும் தியாகம் செய்ய முன்வர வேண்டும் ஆடொன்றை அனுப்பியதை அறுத்து பலியிடுமாறு கற்றளையிட்டு அறுவட விருந்த இளம் செல்வர் இஸ்மாயிலை இறைவனே காப்பாற்றி ஒரு பெரும் சோதனையை என அறிவித்து இறைவன் பெயரால் நரபலி செய்தல் அறவே கூடாது என உலகிற்கு உணர்த்தினால் ஆதி மனிதர் ஆதம் அலிசலாம் அவர்களுடைய காலம் முதல் குருபாரி செய்து வந்த போதும் இறை தூதர் இப்ராஹிம் அலிஹிசல்லாம் அவர்கள் இந்த உன்னத தியாக நிகழ்ச்சிக்கு பின்னரே இது மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்றுள்ளீர்கள் உலகங்களிலும் இருந்து சென்றுள்ள லட்சக்கணக்கான ஹாஜிகள் தம் கடமைகளை முடித்து மினாவிலே குருபாலி செய்யும் தியாக பொன்னாள் மனித சமுதாய ஒன்றுதான் நாடு இனம் மொழி நிறத்தால் மாறுபட்டிருந்தாலும் மனிதர்கள் யாவரும் சகோதரர்களே அனைவரும் ஆதம் அஹ்வாவின் பிள்ளைகளை வாழ்ந்தோரும் வாழ்வோரும் இனி வரப்போகின்றவர்களும் அவர்களும் தோன்றியவர்களே எல்லாருக்கும் இறைவன் ஒருவனை அவன் காட்டி இறைவதி ஒன்றை தன்னிடம் உள்ளவரை கொடுக்க வேண்டும் என்று உணர்த்துகின்ற ஒன்றாக அது இருக்கிறது அர்ப்பணிப்பும் தியாகமும் ஒவ்வொருவரிடமும் ஒரு துளியளவாவது இருக்க வேண்டும் இறைவனுக்காக இறை விரித்துக்காக அது இருத்தல் வேண்டும் தன்னலம் மறந்து தூய பொதுநலம் பேணுவோம் உண்மை ஒளிபட்டு என்றெல்லாம் நாம் இறைவடத்திலே நாம் கேட்போம் ஆம் இந்த தியாக திருநாள் எழுபது நாட்களுக்கு பின்னர் வருகிறார் ஆம் முதல் பெருநாள் ஐதுல் பித்தர் இகை திருநாள் இறைவன் ஒருவனே என்னும் அழுத்தமான கொள்கை கொண்டுள்ள முஸ்லிம்களை பொறுத்தவரை தியாகம் என்பது புதிய ஒன்றல்ல புதுமையானது அல்ல இஸ்லாத்தின் தொடக்கமே தியாகம்தான் அதன் ஆரம்பமே தான் ஆரம்ப மனிதரும் இறைவனின் தூதரமான ஆதயமலேசலா முதல் அடுத்தடுத்து வந்த அத்தனை தூதர்களும் எண்ணிலா எதிர்ப்பு சொல்லனா தொல்லைகள் ஏச்சு பேச்சுக்களை தாங்கி தியாக உணர்வுடனேயே இஸ்லாமிய ஏகத்துவ சித்தாந்த நிதியை எடுத்துரைத்து நிறைவேற்ற சத்தியத்திற்கு எதிர்ப்பு வரும் உண்மை உணர்த்தப்படுகின்ற போது சிலர் பொங்கி எழுவர் இறைமறை ஒளியில் வைரமாய் மின்னும் தியாகத்தின் இமயமே நாம் இப்ராஹிம் அரிசலாம் அறிவாற்றலும் ஆழ்ந்த சிந்தனை மட்டுமல்ல அபார துணிச்சலும் உயர்ந்து விருந்தோம்பலும் இருந்து ஒரு மகத்தான மா மனிதராக அவர்கள் இருந்தார்கள் எதை பேசு எதை சந்திக்க எதை செய்ய எவரும் அஞ்சு வரோ அந்த கசப்பான சத்திய உண்மையை பேசினார் மா மன்னரையும் தந்தையையும் அறியாமி மூட நம்பிக்கை கொண்ட நாட்டு மக்களையும் நேருக்கு நேர் நின்று சந்தித்தார் ஆம் இறைவன் ஒருவன் கடவுள் ஒருவன் கண்ட கண்டவைகளெல்லாம் கடவுளாகிவிட முடியாது என்பதை உணர்த்தினார் பொம்மைகளுக்கு உயிர்ப்போ இயக்கமோ எந்த சக்தி இல்லை என்பதை எல்லாரும் அறியும் வண்ணம் நிதர்சனமாய் செய்து காண்பித்தார் ஆம் ஆண் சிங்கம் சிலித்து நின்றான் தந்தையின் மிரட்டல் மன்னனின் அச்சுறுத்தல் மக்களின் ஏச்சு பேச்சுக்கள் எதிகுறித்தும் அவர் கவலைப்படவே இல்லை பெருநெருப்பை பார்த்தும் அவர் பயப்படவில்லை ஏனெனில் தான் சரியான சக்திய உண்மை நேர்மை கொள்கையில் இருக்கின்றேன் என உறுதியாய் நம்பினார் ஆம் லட்சியவாதிகள் தூற்றல் குறை கூறல் போற்றல் எதையும் செவியில் போட்டுக் கொள்ள மாட்டார்கள் அடைய வேண்டிய இலக்கை அவர்களின் குறிக்கோளாக இருக்கும் எந்த நெருக்கடியிலும் இறைவனை அவர் மறந்துவிடவில்லை எல்லா தருணங்களிலும் இறைவனையே நம்பினார்கள் அவனிடமே உதவி தேடினார்கள் அல்லாகுவாகி இறைவன் ஒருவனே எனக்கு போதும் மிக்க மேலான பாதுகாவலன் அவனே என நெஞ்சும் நெக்குருக நெக்குருக கூறி பெருமிதப்பட்டார்கள் இன்று இறைவனுக்காக முஸ்லிம்கள் செய்யும் குருபானி இந்த பெருமகனார் செய்த விட்டு சென்ற தியாக நினைவின் ஒரு துளிதான் அவருடைய சுண்ணத்துதான் முஸ்லிம் என்றாலே இறைவனது கட்டளைக்கு அடிபணிபவன் என்பது பொருளாகும் எல்லா நிலையிலும் ஏக இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அனைவருக்குமான அழகிய முன்மாதிரி ஆம் அவரது வாழ்வில் இருந்து அதிக பாடங்கள் படிக்க கிடைக்கிறான் குருபானி என்றால் என்ன என்று அண்ணன் நபைகளாலிடம் விளக்கம் கேட்ட தோழருக்கு அது உங்கள் தந்தை இப்ராஹிமின் வழிமுறை அதில் விடை தந்தார் நபிகளா இஸ்லாமிய சமுதாயத்தின் மூத்த முதல் முன்னோடியாக இப்ராஹிம் அலிஸ்லாம் திகழ்கிறார்கள் ஆம் என் இனியவர்களே ஆடு மாடு குருபானி கொடுப்பதோடு நமது தியாகம் முடிந்து விடவில்லை நாம் இப்படி நினைத்துவிடக்கூடாது இது தியாகத்தின் ஒரு சிறு அடையாளம்தான் தியாகம் இத்தோடு முடிவடைவதில்லை அர்ப்பணிப்பு பெறுவதில்லை இன்னும் நாம் நமது சமூகத்திற்கு நாட்டிற்கு மனித இனத்திற்கு ஏராளமான தியாகம் செய்ய வேண்டியிருக்கின்றது இக்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய தியாகங்களில் மிக பெரும் தியாகம் நாம் விழப்பூர்வமாய் இருப்பதுதான் ஒன்றாக அமர்வதால் மட்டும் ஒற்றுமை வந்துவிடாது ஒன்றாக அமர்வதால் மட்டும் ஒற்றுமை வந்துவிடாது அது ஒற்றுமையாகவும் கருதப்படாது உள்ளங்கள் ஒன்றுபடாதவரை ஒற்றுமை என்பது சாத்தியமே அல்ல பொறாமை ஆத்திரம் தவறான எண்ணம் வஞ்சம் புறம் பேராசை போன்ற மனக்கசடுகளை அகற்றி நல்லெண்ணம் சமூக அக்கறை விட்டுக் கொழுத்தல் மார்க்க பற்று பெருந்தன்மை கலந்துரையாடல் போன்ற உயர் பண்புகள் உள்ளத்தில் வந்துவிட வேண்டும் நாம் யாராக இருந்தாலும் முஸ்லிம்கள் மனிதர்கள் என்னும் பொதுமை நோக்கு நம்மில் முகிழ்த்திட வேண்டும் முகத்தின் முன்னே ஒன்று பேசல் பின்னால் போய் வேறொன்று பேசல் நஜவஞ்சகத்தனமாய் நாடகமாடல் காட்டி கொடுத்தல் கீழறுப்பு செய்தல் போன்றவைகளெல்லாம் எல்லாம் ஒரு முஸ்லீமிடம் இருக்கக்கூடாத தீய குணங்களாகும் இன்று எல்லா நிலையிலும் இந்த சமூகத்தை அரித்து சிதைக்கும் கரையான்களாக இவைகள் இருந்து உலக முஸ்லீம்களையே பற்பல பிரிவுகளையும் பெரும்பெரும் பிளவுகளையும் தோத்திவிட்டுக் கொண்டிருக்கிறது ஆம் ஒன்று படுத்த வேண்டும் ஒற்றுமையாக நீங்கள் அனைவரும் சேர்ந்து இறை மார்க்கத்தை இறை மறையை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் ஒற்றுமையாய் வாழும் மக்களுக்கே இறைவனுடைய உதவி இருக்கிறது என்றார்கள் நபிகளார் ஆம் ஒற்றுமையாய் இருந்தார் நமது சமுதாயத்திற்கும் சந்ததிகளுக்கும் மனித குலத்திற்கும் ஏராளமாய் சாதிக்கலாம் எழுத்ததற்கெல்லாம் குறை கூறி புறம் பேசும் பழக்க முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் இறை அருளால் இந்த காலம் கனிந்திருக்கின்றது நம் மக்கள் ஒன்றுவிட்டிருக்கிறார்கள் ஓரளவுக்கு இது போதாது என்றான் நான் உணவு பூர்வமாக நான் ஒன்றடைய வேண்டும் அது மாண்பாறு மகிந்து வாய்ந்திட்ட மனித குலத்தை நாம் மிகச் சிறப்பாக நாம் அவர்களை வாழ்விப்பதிலே அவர்களை உயிரிப்பதிலே அவர்களுக்கு சத்திய உண்மைகளை எடுத்துரைப்பதிலே நாம் ஈடுபட வேண்டும் ஏன் இனியவர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் சத்தியமானது இஸ்லாம் உண்மையானது மனித குலத்திற்கு இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் வழங்கிய ஒரு மகத்தான மாபெரும் பேருதான் வழிகாட்டல் தான் இஸ்லாம் அடிப்படைதான் குர்ஆன் ஹதீஸ் ஆம் இஸ்லாம் அண்ணன் லபிகள் முகம்மது சொல்லாஹல் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதல்ல ஆதம் அலிஹலாம் அவர்கள் காலம் தொடுத்து இஸ்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது அண்ணன்லபிகளால் அதை இறுதியாக மக்களிடத்தில் எடுத்துரைக்க வந்தவன் நிறைவாக்கியவர் அல்லாகுவால் இறுதி திருத்தூதர் என்று சொல்கின்றே அந்த சத்தியத்தை பெற்றவர் தான் அண்ணல் முகம்மது சொல்லல்லாஹலை சொல்லம் அவர்களுக்கு பிறகு இறைவன் எதுவும் இறைவனாகிவிடும் தூதராகிவிட முடியாது அல்லாகுவே இறைவன் அண்ணல் முகம்மது சொல்லாஹுலம் அவர்கள் மகத்தான மாவரும் அந்த இறைவனின் இறுதி திருத்தூதர் அருள்மறை அல் குரான் மனிதகுலத்திற்கெல்லாம் பொதுவா பொதுவான திரு வேதம் இனியவர்களே ஆம் உண்டு விழுவோம் இறைவன் மனித குலத்தை காக்க வந்திருக்கிறார் அவனுடைய அருள் எங்கும் பரவி இருக்கிறது நாம் மனிதர்களை நேசிப்போம் மனித குலத்திற்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மைகள் செய்வோம் ஆம் இந்த உலகத்தில் மண்ணில் வாழ்கின்றவர்கள் மீது இறக்கப்படுங்கள் உதவுங்கள் வெண்ணிலிருக்கும் இருக்கும் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான் அந்த வகையிலே என் இனிய அன்பர்களே எல்லாவல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் பாலைகளில் காடுகளில் பணிபணந்த நாடுகளில் பாலைகளில் காடுகளில் பணிபணந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்லாட்ட இறைவா அருள்வாய் அன்பு நெஞ்சங்களே எனக்காக துவாட்சியுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாந்த்